فقبل صومنا وأعيده عاما بعد عام. يا رب صل على الذي فاقت محامده. ஐந்து வெற்றியாளர்களும் தெரிவு செய்யப்பட்டு நிறைவடைந்திருக்கின்ற இந்த தருணத்தில் ஆறுதல் பரிசில்களுக்குரியவர்களை தெரிவு செய்கின்ற நேரம் இது. ஆறுதல் பரிசுகள் 10 போட்டியாளர்களுக்கு நாம் ஏற்கனவே வழங்கி வைப்பதாக அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் அவர்களும் 10 பேருக்கு அதிகமானவர்கள் ஆறுதல் பரிசில்களுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது 5 கேள்விக்கும் சரியான விடை அளித்தவர்கள் 10 போட்டியாளர்களையும் தாண்டி இருக்கின்ற காரணத்தினால் அவர்களையும் குலுக்கல் முறையிலே நாம் தெரிவு செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர்களுடைய பெயர் எழுதப்பட்ட துண்டுச்சீட்டுகளை அந்த பாத்திரத்துக்குள் இப்பொழுது காணொளியின் முன்பாக நாம் போடுகின்றோம். இதில் 10 போட்டியாளர்களை நாம் இப்போது குலுக்கல் முறையில் தெரிவு செய்கின்றோம். அந்த போட்டியாளர்கள் உங்களுடைய பெயர், ஆறுதல் பரிசு என்பவற்றை பதிவு செய்து எமது உத்தியோகபூர்வ முகப்புத்தக பக்கத்தின் இன்பாக்ஸுக்கு உங்களுடைய தகவல்களை அனுப்பி வைக்கும். தற்பொழுது அந்த குலுக்கல் முறையை செய்து போட்டியாளர்களின் பெயர்களை தற்பொழுது நாம் அறியத்திருக்கின்றோம். இதோ அந்த முதலாவது ஆறுதல் பரிசு யாருக்கு சென்றிருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதலாவது ஆறுதல் பரிசு பெற்றிருக்கின்ற போட்டியாளர் MS நிஃப்லா நிலாஃபா, MS நிலாஃபா என்கின்ற சகோதரியே முதலாவது ஆறுதல் பரிசினை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரி. ஆம், அந்த அடிப்படையில் இரண்டாவது ஆறுதல் பரிசுக்கு தகுதியானவர் யார் என்பதை பார்க்கலாம். இரண்டாவது ஆறுதல் பரிசுக்கான போட்டியாளர் யார்? இதோ அந்த போட்டியாளர் காணொலியின் முன்பாக காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹஃப்லா அலாவுத்தீன் நாபாவல, ஹஃப்லா அலாவுத்தீன் நாபாவல என்கின்ற போட்டியாளரை இரண்டாவது ஆறுதல் பரிசுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மூன்றாவது ஆறுதல் பரிசு எந்த போட்டியாளருக்கு செல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்துல் லத்தீப் ஃபாத்திமா அஃப்ஷானா அம்பாரு, அப்துல் லத்தீப் ஃபாத்திமா அஃப்ஷானா அம்பாரு என்கின்ற போட்டியாளரை அடுத்த ஆறுதல் பரிசுக்கு தகுதியானவர். தற்பொழுது 3 ஆறுதல் பரிசுகளுக்கான வெற்றியாளர்களை தெரிவு செய்திருக்கின்றோம். 4வது ஆறுதல் பரிசு எந்த போட்டியாளருடைய பெயர் வரப்போகிறது? 4வது ஆறுதல் பரிசாக AF ஷஹானி காத்தாங்குடி, AF ஷஹானி காத்தாங்குடி என்கின்ற சகோதரி 4வது ஆறுதல் பரிசுக்கு தகுதியானவராக பதிவு செய்யப்படுகின்றார். 5வது ஆறுதல் பரிசு எந்த போட்டியாளருக்கு சென்றடைய போகிறது? இதோ அந்த போட்டியாளருடைய பெயர் நமது காணொலியின் முன்பாக காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முகமது புர்னாஸ் கல்முனை, 5வது ஆறுதல் பரிசு முகமது புர்னாஸ் கல்முனை என்கின்ற சகோதரருக்கு சென்றடைகிறது. அவருடைய பெயர் பதியப்படுகிறது 5வது ஆறுதல் பரிசுக்காக. இன்னும் 5 ஆறுதல் பரிசுகள் காத்திருக்கிறது. அடுத்த ஆறுதல் பரிசு யாருக்கு என்று பார்க்கலாம். அடுத்த ஆறுதல் பரிசு ரஹ்மத்துல்லா நிதூர் மயிலாடுதுறை இந்தியா, ரஹ்மத்துல்லா நிதூர் மயிலாடுதுறை இந்தியா என்கின்ற சகோதரருக்கு அடுத்த ஆறுதல் பரிசு சென்றடைகிறது. 7வது ஆறுதல் பரிசு யாருடைய பெயர் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். MSM நசீப் வாழச்சேனை பெட்டிகிலோ 5,
எம்எஸ்எம் நசீஃப் வாழச்சேனை பெட்டிகுலோ 5 என்கின்ற போட்டியாளருக்கு, 7வது ஆறுதல் பரிசு சென்றடைக்கிறது. 8வது ஆறுதல் பரிசு யார் என்று பார்க்கலாம். சமீரா பானு, தமிழ்நாடு, இந்தியா. அடுத்த ஆறுதல் பரிசு 8வதாக சமீரா பானு, தமிழ்நாடு, இந்தியா என்கின்ற சகோதரிக்கு அந்த 8வது ஆறுதல் பரிசில்கள் சென்றடைக்கிறது. இந்தியாவைச் சேர்ந்த 2 போட்டியாளர்களுக்கு 2 ஆறுதல் பரிசில்கள் சென்றடைந்திருக்கிறது. 9வது ஆறுதல் பரிசாக தற்பொழுது மற்றொரு போட்டியாளரை தெரிவு செய்திருக்கின்றார், ஃபாத்திமா சுமையா திக்வெல்ல. ஃபாத்திமா சுமையா திக்வெல்ல என்கின்ற சகோதரியுடைய பெயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி ஆறுதல் பரிசு யாரை சென்றடைய போகிறது? ஆம், இதோ அந்த இறுதி ஆறுதல் பரிசு. சுஹைல் முகமது, கல்முனைக்குடி. சாகுல் மன்னிக்கவும் சாகுல் ஹமீத் முகமது, கல்முனைக்குடி என்கின்ற போட்டியாளரை இறுதி ஆறுதல் பரிசுக்கு தகுதியானவராக தற்பொழுது பதிவு செய்யப்படுகின்றார். அந்த அடிப்படையிலே 10 ஆறுதல் பரிசுகளையும் தற்பொழுது நாம் தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த 10 போட்டியாளர்களும் உங்களுடைய ஆறுதல் பரிசுகளுக்காக ஆறுதல் பரிசு, உங்களுடைய பெயர் மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றை பதிவு செய்து ரிஃப் மீடியாவின் உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தின் இன்பாக்ஸுக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஆம், அந்த வகையிலே எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருந்து 5 கேள்விகளுக்கும் சரியான விடை அளித்து மட்டுமல்லாமல் ஆறுதல் பரிசில்களையும் பெற்றுக்கொண்ட அனைத்து 10 போட்டியாளர்களுக்கும் அவர்களோடு இணைந்து தினந்தோறும் கேள்விகளுக்கு பதிலளித்த அனைத்து போட்டியாளர்களுக்கும் எமது ரிஃப் மீடியா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எமது இந்த நிகழ்ச்சி நிரல்களை நாம் தினத்தன்று நடத்த திட்டமிட்டிருந்த போதும் நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்வதற்கு உரிய நேரம் இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் ஈத் பெருநாள் மற்றும் தமிழ் சிங்கள புத்தாண்டு போன்ற நிகழ்வுகள் ஒன்றோடு ஒன்று கலந்து வந்தமையினால் திட்டமிட்டபடி எமது நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்வதில் சிரமம் ஏற்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் எமது நிகழ்ச்சிகள் தாமதமானதை ஒட்டி நாம் மிக வருத்தமடைகின்றோம். அந்த அடிப்படையிலே அது உங்களது எமது போட்டியாளர்களது மனங்களை பாதித்திருந்தால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுமாறு மிக தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே எமது நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எம்மோடு இணைந்திருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ், எதிர்வரும் காலங்களில் இது போன்ற மற்றும் வித்தியாசமான பல போட்டி நிகழ்ச்சிகளை எமது உத்தியோகபூர்வ முக புத்தக பக்கத்தினூடாக வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அழகிய புகைப்படங்கள் கொண்ட நல்ல கருத்துக்கள், வசனங்கள், கவிதைகள் போன்ற பல நல்ல பல விடயங்களை தொடர்ந்தும் பதிவேற்றம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மட்டுமல்லாமல் உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளையும் உடனுக்குடன் அறிய தர நாம் தயாராக இருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் எமது முகப்புத்தக பக்கத்தினை பின்தொடர்வதனூடாக இந்த தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டவர்களாக உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.